ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டோட பேட்மிண்டன் கிளப், நம்ம தூத்துக்குடியில் பேட்டில்டர்ஸ் கிளப்னு நம்ம ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க ரொம்ப வருஷமாக. ஸோ இதோட ரிவ்யூ அண்ட் உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். வரும்போது நான் மார்க்கிங் ஷூஸ் கண்டிப்பா கொண்டு வரணும். அவுட் சைட் ஷூஸ் வந்து அலௌட் இல்ல. ஹாய் மோடா, வணக்கம், குட் மார்னிங். ஹாய். டவுன் சவுத்லயே எதுவும் சிந்தடிக் கோட்ஸ் கிடையாது. டவுன் சவுத்லயே சிந்தடிக் கோட்ஸ் கிடையாது. நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிஸ்ல வந்து நல்லா இருந்தது. சென்னை சிட்டிஸ்ல வந்து சிந்தடிக் கோட்ஸ் எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எப்பவுமே பண்ணணும்னு ஒரு ஆர்வம் ஆசை வந்து இருக்கும். அதனால இது ஆக்சுவலாக பண்ணது இது இம்போர்ட்டட் பிச். நார்மல் சிந்தடிக் கோர்ட் கிடையாது, பிச் கிடையாது. இது ஆக்சுவலாக பிடபிள்யூஎஃப் சர்டிஃபைட், பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் சர்டிஃபைடு பிச். நார்மல் பிச்சோட 3 times காஸ்ட்லியராக இருக்கும். அதே மாதிரி கோச்சஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்காவாக பார்த்து தான் போட்டிருக்கோம். பழைய பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அந்த ஒரு அனுபவம் ப்ளஸ் அந்த திறமை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோச்சஸாக தான் பார்த்து போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க லேடிஸ் எல்லாம் வந்து போகிற இடங்கிறனால இது வந்து ஃபுல்லி சிசிடிவி கவர்டு ப்ரமிசஸ். எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்கும். அதே மாதிரி பயோமெட்ரிக் என்ட்ரி, ரிசப்ஷனில் எப்பவுமே வந்து நம்ம ஸ்டாஃப் இருப்பாங்க. வென்டிலேஷனுக்கு மேலே 6 turbo கொடுத்துருக்கோம், டர்போ வென்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். அகைன் இது வந்து பார்த்திங்கன்னா 15 feet ஹைட் சுற்றியுள்ள வால். ஸோ வந்து ஹீட்டுக்காக மெயினாக பார்த்து பிளான் பண்ணி பண்ணோம். ஒரு கம்ஃபர்டான ஒரு பிளேயிங் ஆம்பியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே எங்களுக்கு லாக்கர் அண்டு ட்ரெஸ்ஸிங் ஃபெசிலிட்டி தனியாக இருக்குது. ஸோ இன்கேஸ் ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வருவாங்க, யூனிஃபார்ம்லேயே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் வந்துட்டு கோச்சிங் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி லேடிஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வருவாங்க, அவங்க இங்கே வந்து பிளேயிங் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு விளாண்டுட்டு அப்புறமேட்டு அவங்க கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் தனியாக இருக்குது, லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அந்த ஒரு விளாட்றதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் அவுட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால் ஜிம்மு, ஏர் கண்டிஷன்டு ஜிம்மு தனியாக கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக் ரெஸ்ட் ரூம் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ தூத்துக்குடி மாதிரி சிட்டியில் வந்து இந்த மாதிரியான ஒரு இடம் வந்து கிடையாது. ஸோ அப்படி ஒரு இடத்த வந்து கொடுக்கணும், அப்படி ஒரு ஆம்பியன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறனால பிளான் பண்ணி அப்படி கொடுத்துருந்தோம். வரக்கூடியவங்களுக்கு வந்து ஹைஜீனிக்கான மினரல் வாட்டர் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் சென்ட்ரிக்காக என்ன உண்டோ அது பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். சிட்டியில் உள்ள முக்கியமான ஆட்கள், ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இடம் கிளப்பை விளையாடணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லோக்கலில் சிட்டிங் எம்எல்ஏ கீதாஜீவன் மேடம் வந்திருக்காங்க, நம்ம எம்பி கனிமொழி மேடம் வந்திருக்காங்க, அதே மாதிரி வந்து நார்மல் பியூரோக்ராட்ஸ் கலெக்டர் அண்ட் எஸ்பி அவங்க ஃபேமிலிஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணி விளாண்டுட்டு தான் இருக்கிறாங்க. அண்ட் கிட்ஸ் அண்ட் லேடிஸ் வந்து சேஃபாக வந்து விளாண்டுட்டு போகக்கூடிய ஒரு இடங்க. வாங்க ஒரு ரவுண்ட் அப்படி காட்டுறேன் வாங்க. இது வந்து ஆக்சுவலி நம்மளுடைய லாக்கர் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம். இங்கே வந்து ஜிம் வந்து ஏர் கண்டிஷன்டு ஜிம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் ரெஸ்ட் ரூம்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்ஸ்க்கு செப்பரேட்டாக ரெஸ்ட் ரூம்ஸ். இப்போ இங்கே வார்ம் அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வார்ம் அப் பண்ணிவிட்டு ஷட்டில் விளையாடுவாங்க. Thank you.
டபுள் கோட் போட்டிருக்காங்க இங்கேயே. சூப்பரான ஆம்பியன்ஸ். இதில் ப்ராப்பராக வென்டிலேஷனோட சுற்றி ஃபேனும் மாட்டியிருக்காங்க. அண்ட் எல்லா ஏரியாலையும் வந்து சிசிடிவி கேமரா. ஸோ கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாமே கிட்ஸ் மர்க்கண்ட் எல்லோரும் வர்றதுனால சிசிடிவியோட ஃபுல் எக்யூப்மெண்டோட வச்சுருக்காங்க. அப்புறம் கிட்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபைட் கோச் தான் இங்கே கோச் பண்ணுறாங்க. வேறு லெவலுங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா. நம்ம தூத்துக்குடியில் இந்த மாதிரி ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நமக்கு ஜிம்முங்க. ஸோ இது நீங்கள் இதில் வார்ம் அப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், விளையாண்டதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணலாம், கார்டியோ ஒர்க் அவுட் இருக்கணும், வெயிட் லிஃப்டிங்கும் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஜும்பா டான்ஸ். தூத்துக்குடியில் ஜூம்பா டான்ஸா, அதுவும் வித் பேட்மிண்டனோட. இங்கே பாருங்க அப்படியே. ஸோ பக்காவாக மிரரோட இதிலே ஜூம்பா ட்ரைனிங் வச்சுப்பாங்க. பயங்கரமான ஆம்பியன்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் குரூப் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துங்க, இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ். இதில் பேட்மிண்டனோட நீங்கள் இதில் ஜிம் போயிட்டு அண்ட் இதிலே நீங்கள் ஜூம்பா டான்ஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நீங்கள் மார்னிங் இங்கே ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். பக்காவாக வேற லெவலில் பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. இதை பாருங்கள், நம்ம மாஸ்டர் ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஜூம்பா ரூம்பா முடிச்சு அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஜிம்மு. அப்பா எல்லாம் போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பக்காவான ஒரு ஜிம் செட்டப்புங்க, சீரியஸாக சொல்கிறேன். அப்படியே ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு அப்படியே கேமுக்கு போயிட்டேன்னா சும்மா சூப்பராக இருக்கும். நம்ம மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஓட.